ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கெனலில் இருக்கிற ஒரு சின்ன அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பல பெரிய பெரிய விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ரொம்ப சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அது வந்து நம்மளுக்கு என்னடா இதுக்கு என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஹோஸ், அதாவது தண்ணி ஹோஸ் வந்து பெட்ஸ் வளர்க்குறவங்க வீட்டில் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா வீடை சுற்றி கழுவி விடுறதுக்கு, கிணலை கழுவி விடுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதில் வந்து பெரும்பாலும் வீட்டில் பார்த்திங்கன்னா பூந்து விளையாடுவாங்க பெட்ஸு. அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை, ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து புதுசாக வாட்டர் ஹோஸ் வாங்குற மாதிரி வந்து சூழ்நிலை ஏற்படும். நம்மளும் எத்தனை தடவை தான் பண்ணுறது, என்ன ஸ்ட்ராங்கான ஹோஸ் வாங்கினாலும் சரி எப்படினாலும் இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் போயிட்டுருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன விஷயந்தான், நம்ம கிணறுலையும் இதே ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹோஸர்லாம் நான் வந்து ஒரு கேஜ் உள்ள தான் போட்டு வச்சுருப்பேன் வெளியே இருக்காமல். ஏன்னா இவங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஹோஸை வந்து கேஜ் உள்ள போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேஜை வந்து நம்ம எதுக்கு வந்து வேஸ்ட்டாக அப்படி வெறும் ஹோஸ்க்காக வச்சுருக்கிறவன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை ஹோஸை மாட்டுறதுக்கு ஒரு ஹோஸ் ஹேங்கர் வாங்கி போட்டிருக்கேன். இதை நீங்கள் உங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆகாமல் நிறைய பேர் இருந்திருக்கலாம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் ஹோஸ் நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுக்காக ஒன்று தான் இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். வால் மவுண்ட் ஹோஸ் ஹேங்கர், இதை வந்து நீங்கள் அமேசானில் ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய மாடல்ஸில் நிறைய ரேட்ஸில் இருக்குது. என்ன ப்ராடக்டெல்லாம் சூப்பராக இருக்குது, அதுக்கு அவங்க கொடுக்குற விலை, அவங்க விற்கிற விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா லோக்கல் மார்க்கெட்டில் அது கிடைக்குதா அப்படின்றது தெரியல. நார்மலான ஒரு ஹோஸ் ஹேங்கரில் வச்சிங்கன்னா ஹோஸ் பெண்ட் ஆகும், அதே நேரத்தில் நீங்கள் பாதி ஹோஸை மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த பெண்டுனால் வந்து தண்ணி ஃப்ளோ வராது, அது இல்லாமல் ஹோஸ் டேமேஜ் ஆகும் வெயிலெலாம் ஹேங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. இது அந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கு ஹோஸ் வந்து பெண்டாக வந்து ஒரு லாங் பெண்ட் இருக்கிறதுனால தண்ணி ஃப்ளோவும் வந்து ப்ராப்ளம் இருக்காது, ஹோஸ் டேமேஜ் ஆகாது. இப்போது வந்து இது எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்றதையும் நான் வந்து க்ளீனாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப நீங்கள் ப்ளம்பர் அந்த மாதிரிலாம் யாருமே கூப்பிட வேணாம், ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். ஒரே ஒரு ஹேமர் இருந்தால் போதும், அவங்களே வந்து நெயிலும் கொடுத்துட்றாங்க. நெயிலுக்கு கூட நீங்கள் ட்ரில்லிங் போடுறதுக்கெலாம் ட்ரில்லிங் மிஷினு, ப்ளக்கட்டை இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் நெயில் தான். கான்க்ரீட் நெயிலை பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கான்க்ரீட் நெயிலுன்றது நீங்கள் டைரெக்டாக வாலில் அப்படியே அடிக்கலாம், அதுக்கு ட்ரில் போட்டு ப்ளக்கட்டை அடித்து அடிக்கணும் அப்படின்ற அந்த நெசசிட்டி கிடையாது. யூஸ்வலாக அந்த மாதிரி ட்ரில் பண்ணி பண்ணுறது எதுக்காகனா நெயில் வந்து பெண்ட் ஆகும் பழைய காலத்தில் வர நெயிலாம். பட் இந்த கான்க்ரீட் நெயில் வந்து அப்படி கிடையாது, டைரெக்டாக நீங்கள் வந்து வாலில் அடிச்சிடலாம், நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒரு சிம்பிளான ப்ராடக்ட் தான், ஆனால் நம்ம பலருக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. நம்ம வேறு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ரேமில் இல்லை ஒரு ஆணியில் அப்படியே மாட்டிட்டு போகலான்னு பார்ப்போம், பட் நம்மளோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நம்மளோட வேலைகளை பல ஹோஸையும் வந்து காப்பாற்றிடும், நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ இது நான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு நெயில் எடுத்து வச்சுருந்தேன். பட் நான் எடுத்து வச்சதோடய அவங்க கொடுத்துருக்கிறது வந்து நல்ல ஹெவியான நெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் நம்ம வந்து ஹோஸை வந்து தண்ணியோடு மாட்டினா கூட நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னதை விட ஆல்மோஸ்ட் திக்னஸ் லென்த்து எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சதை விட நான் அந்த சின்ன நெயிலே போதும்னு பார்த்தேன், பட் அவங்க நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே ரெண்டு நெயில் அடிச்சுட்டு அப்படியே வாலில் வந்து மாட்டிட வேண்டியதுதான். இந்த இடம் உங்களுக்கு தெரியும், இதில் தான் வந்து நம்ம ஹோஸ் போட்டு பப்பீஸ் கிட்டேருந்து பாதுகாத்து வைக்கிறது. ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு. இப்போ இங்கே தான் வந்து நம்ம மேலே இந்த இந்த லெஃப்ட் சைட் வாலில் தான் வந்து ஹேங்கர் ஹேங் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து பப்பியோட பாட்டி ஏரியா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வாஷ் பண்ணுறதுக்குன்னும் போது அந்த லெஃப்ட் சைட் வாலிலே இருந்ததுன்னா நம்மளுக்கு ஹோஸை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஹேங் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் இருந்து காமிக்கிறோம் பாருங்க. ஸோ இந்த வால் அந்த கிணறுலேருந்து அப்படி பைப் வந்துட்டு இந்த வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரேமை வச்சுட்டு அந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கணும். ரிவ்யூவில் பார்த்தேன், அதில் ஒருத்தர் போட்டிருந்தாங்க அதை ஹேங் பண்ணுற அந்த ஹோல்ஸுக்கும் ஃப்ரேமுக்கும் வந்து கேப் கம்மியாக இருக்குது, அதில் வச்சு வந்து ஹேமர் அடிக்க முடியலன்னு. நம்ம அப்படியெல்லாம் வச்சுட்டு அடிக்கக்கூடாதுங்க, அது அவ்வளோ வந்து எந்த ஒரு விஷயமே வந்து அவங்க பார்த்ததில்ல போல் இருக்குது. எந்த விதமான ஒரு இன்ஸ்டலேஷனோ இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு இல்லை கார்பெண்டர் ஒர்க்லாம் பார்த்ததில்ல போல் அவங்க போட்டிருந்தாங்க. பட் நம்ம அப்படியே வச்சு எல்லாம் ஆணி அடிக்க முடியாது, அப்படி அடித்தா ஒரு இது மிஸ் ஆச்சுன்னா, இப்போ நீங்கள் ஃப்ரேம்லாம் மாட்டும்போது ஒரு இது மிஸ் ஆச்சுன்னா அந்த டோட்டலாக இதுவே போயிடும்.
ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேமை வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நெயில் அடிச்சுட்டு நம்ம ஹேங் பண்ணணும். இப்போ நான் ரெண்டுமே மார்க் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஒன்று மாட்டினோடனே அதில் ஏதாவது கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு லைட்டாக மூவ் ஆயிருக்கா, ஏன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து நம்ம தப்பாக அடித்தோம்னா கூட வந்து அது கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், சரி செகண்டோட அந்த மார்க்கிங் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இல்லை ரெண்டு ஆணையும் அடித்ததுக்கப்புறம்னா ஏதாவது தவறுதல் நடந்துருந்ததுன்னா வேஸ்ட் ஆகிடும். அது முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஆணியும் அடிச்சுக்கிறோம், அடிச்சுட்டு அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரேமை மாட்ட வேண்டியது தான். நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்கன்னும் போது ஆணியெல்லாம் அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து மிஸ் ஆகி கையில் ஏதாவது போட்டுக்க போகிறீங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா யாராவது ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டுக்கோங்க, சும்மா ஒரு 5 நிமிஷம் வேலை தான், அவ்வளோதான். அப்படியே எடுத்து மாட்டினோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. இது ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக முடிச்சிட முடியும். அதே மாதிரி ஆணியை வந்து ரொம்ப உள்ளே அடிச்சிட்டிங்கனாலும் வந்து அப்புறம் ஃப்ரேமோட அந்த பீடிங் இருக்கிறதுனால அதுவும் மாட்ட முடியாது. அந்த லெவல் பார்த்து கரெக்டாக வந்து ஒரு 1 இன்ச் நெயில் வந்து வெளியே இருக்கிற மாதிரியே வச்சு மாட்டிக்கலாம். இப்போ நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு, இதில் ஹோஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவோ எஜுகேஷ்னல் வீடியோலாம் கிடையாது, ஒரு சின்ன வந்து அப்டேட் தான் நம்ம கிணல்ல பண்ணியிருக்கிறது. இப்போ நீட்டாகிடு, இடமும் நீட்டாகிடுச்சு, ஹோஸும் டேமேஜ் ஆகாது, ஹோஸோட லைஃப்பும் சரி, பப்பீஸ் கிட்டந்தான் காப்பாற்றிட்டோம். ஸோ வெளியே இருந்தால் காட்டுறப்போ சைட் வியூ உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. இது ஒரு அப்டேட், இது வந்து யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்றதுனால போட்டிருந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் அன்டில் தென்.